ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியோனிலா பிரதீப் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி நீங்கள் எல்லாரும் ரொம்ப நாளாக ஆர்வமாக கேட்டுட்ருந்த 7 நாளைக்கு 7 வகை லன்ச் பாக்ஸ் வெரைட்டிஸ் தாங்க. நான் ஏற்கனவே பிரேக்ஃபாஸ்ட்டில் 7 நாளைக்கு 7 வகை அப்படின்னு 3 பார்ட் போட்டிருக்கேன். அந்த 3 நீங்கள் பார்க்கலைன்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி மாலை நேர சிற்றுண்டி 1 பார்ட் போட்டிருக்கேன், அதுவும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த லன்ச் பாக்ஸ் மெனுவில் நான் வந்து 7 ரெசிபி கொடுத்துருக்கேன். இந்த 7 பண்ணுறதுக்கு குறைஞ்சது 1.5 மணி நேரம் கூட ஆகாதுங்க. மிஞ்சி போனால் 10-15 நிமிஷத்துக்குள்ளேயே முடிக்கிற அளவுக்கு தான் நான் ரெசிபியெலாம் ஈஸியாக கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இதுக்கு சைடிஷ் வந்து பொட்டேட்டோ ஃப்ரை, அப்படி இல்லைனா பன்னீர் கிரேவி சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பன்னீர் கிரேவியும் எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவிலே நான் சொல்லியிருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் தியோனிலா பிரதீப் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என் அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். 7 ரெசிபீஸையும் கவர் பண்ணுறனால வீடியோ வந்து லென்த்தாக தாங்க இருக்கும். உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ரெசிபி மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒவ்வொரு ரெசிபியோட தனித்தனி லிங்க்கும் கொடுத்துருக்கேன், அதை போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பச்சை பட்டாணி புலாவும் பன்னீர் கிரேவியும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பன்னீர் கிரேவிக்கும் பீஸ் புலாவுக்கும் என்ன ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பெருசாக ஒன்றும் ப்ரிப்ரேஷன்லாம் தேவையில்லைங்க. கொஞ்சமாக புதினா, அப்புறமேட்டுக்கு கொத்தமல்லியை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 1 பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுக்கோங்க. 2 பச்சை மிளகாய். அடுத்து 1 கப் அளவு பாஸ்மதி ரைஸை வந்து நல்லா தண்ணியில் கழுவிட்டு 20 நிமிஷம் ஊற வச்சு வச்சுக்கோங்க. 1 கப் அளவு பச்சை பட்டாணி. எப்பயுமே ரைஸ்க்கு ஈக்குவலாக பச்சை பட்டாணி எடுத்தோன்னா தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான் பட்டாணி புலாவுக்கு தேவையானது, இவ்வளோதான். அடுத்து வந்து பன்னீர் கிரேவிக்கு என்ன ரெடி பண்ணி வைக்கணும்னு பார்க்கலாம். பன்னீர் கிரேவிக்கு 7-8 முந்திரி பருப்பை சுடுதண்ணியில் 15 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. அடுத்து பன்னீரை இந்த சைஸ் கியூபாக, 1 மீடியம் சைஸ் கியூப்ஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து 1 கொடமிளகாய், பாதி வந்து பச்சை கொடமிளகாவும் பாதி வந்து சிவப்பு கொடமிளகாவும் எடுத்திருக்கேன். ரெண்டையும் கொஞ்சம் பெரிய பீஸ், ரொம்ப சின்ன பீஸாக இல்லாமல் 1 மீடியம் சைஸ் பீசஸாக நறுக்கி வச்சுக்கோங்க. அப்புறம் வெங்காயமும் தக்காளியும் நறுக்கி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட்டு பட்டாணி புலாவ் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். 1 ப்ரெஷர் குக்கரில் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள்ஸ்பூன் நெய்யை ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 2 இன்ச் அளவு பட்டை, 3 கிராம்பு, 1 ஏலக்காய் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. தீஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. அடுத்து இதில் நம்ம நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா 1 பெரிய வெங்காயம், அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா 1.5 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 2 பச்சை மிளகாய், நடுவில் கீரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதை நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா அதில் நம்ம 1 கப் பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃப்ரோசன் பட்டாணி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வரப்பட்டாணினா 8-10 மணி நேரம் நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு அதை எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் பச்சை பட்டாணி ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். பட்டாணியை கலந்து விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த புதினாவையும் கொத்தமல்லியையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு 1 நிமிஷத்துக்கு அதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஊற வச்சு வச்சுருந்தோம் இல்லையா அந்த பாஸ்மதி அரிசியை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்தலைன்னா உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். இதில் நம்ம 1 கப் பட்டாணி ஆட் பண்ணியிருக்கனால 1 1/2 கப் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. 1 1/4 கப் தண்ணி கலந்து விட்டுட்டு மூடி வச்சு, நான் எப்பயுமே எப்படி பண்ணுவேன்னா நல்லா ஹையில் வச்சு ஆவி வந்ததுக்கப்புறமா விசில் போட்டு மீடியமில் வச்சு 10 நிமிஷம் குக் பண்ணுவேன். அப்படி குக் பண்ணிங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக பாஸ்மதி ரைஸ்லாம் நீள நீளமாக வரும். அதனால் அப்படி குக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் 2-3 விசில் கூட விட்டுக்கலாம். இப்போ பட்டாணி புலாவ் ரெடி ஆகிட்டுருக்க சமயத்தில் நம்ம பன்னீர் கேப்சிகம் கிரேவி செஞ்சிடலாம். அதுக்கு 1.5 டேபிள் ஸ்பூன்
எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க கடாயில். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவு சீரகம். சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன பீசஸாக நறுக்கி இதோட ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வர வரைக்கும் அதை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வந்ததுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதை நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு தக்காளியை அதோட ஆட் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா பேஸ்ட் மாதிரி ஆற வரைக்கும் அதை நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதை நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து இதில் ஒரு 1.5 டேபிள்ஸ்பூன் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மசாலாலாம் ரொம்ப ட்ரையாக இருக்கனால தீஞ்சிரும், அதனால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி குக் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் தேவையான அளவு உப்பும் நம்ம நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா அந்த கேப்சிகமும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கோங்க. கேப்சிகம் வந்து ரொம்ப குக் ஆகிடக்கூடாது, அந்த க்ரன்ச்சியாக இருக்க மாதிரி குக் பண்ணிக்கோங்க. கேப்சிகம் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை குக் பண்ணிக்கலாம். கேப்சிகம் வந்து கால் பதம் வெந்ததுக்கப்புறமா நம்ம பன்னீர் க்யூப்ஸை ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் ஆட் பண்ணிவிட்டு அது மசாலாவில் நல்லா கலந்து மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. நம்ம ஊற வச்சு வச்சுருந்தோம் இல்லையா அந்த முந்திரியெல்லாம் பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன், அதை இந்த பன்னீரோடு சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி குக் பண்ணிக்கலாம். நான் 1 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா சுவையான பன்னீர் கேப்சிகம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் கொத்தமல்லி தழை தூவி சர்வ் பண்ணிடலாம். பட்டாணி புலாவும் தயாராகிடுச்சுங்க. ப்ரெஷர்லாம் அடங்கினதுக்கப்புறமா எப்படி ரைஸ் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு பாருங்கள். அடுத்து நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற ரெசிபி புதினா சாதம். இதோட டேஸ்ட் வந்து பிரியாணிக்கு ஈக்குவலாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். இந்த புதினா ரைஸ் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் அளவு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதை நல்லா தண்ணியில் கழுவிட்டு அதை ஒரு 20 நிமிஷத்துக்கு ஊற வச்சிடலாம். அடுத்து புதினா சாதத்துக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் 1/2 கப் அளவு கொத்தமல்லியும் 1/2 கப் அளவு புதினாவும் எடுத்திருக்கேன். 3 பல் பூண்டு, 3 பச்சை மிளகாய், ஒரு 2 இன்ச் அளவு இஞ்சி, அப்புறம் ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்தோட சாறு இதெல்லாம் சேர்த்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி புதினாவும் கொத்தமல்லியும் உங்கள் அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். உங்களுக்கு புதினா அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா 1 கப் புதினாவும் 1/2 கப் கொத்தமல்லியும் கூட எடுத்துக்கலாம், இல்லைனா 2 சரிசமமாக எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்ததுக்கப்புறமா இது கூட ஒரு 2 சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சின்ன வெங்காயம் அவைலபிலிட்டி இல்லைன்னா பெரிய வெங்காயத்தில் ஒரு சின்ன துண்டு மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்செடுத்துடலாம். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இப்போ புதினா ரைஸ்க்கு பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம ஒரு ப்ரெஷர் குக்கரில் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெயும் 1 டேபிள்ஸ்பூன் நெய்யையும் சூடு பண்ணிக்கலாம். இப்போ இதில் நல்ல வாசனைக்காக 2 பிரியாணி இலை, 2 துண்டு பட்டை, ஒரே ஒரு ஏலக்காய், 1 அன்னாசிப்பூ, 3 கிராம்பு, 1/4 டீஸ்பூன் அளவு சீரகம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வாசனை வர அளவுக்கு அதை வதக்கிக்கோங்க. தீஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக நறுக்கி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆற வரைக்கும் அதை நல்லா வதக்கிக்கணும். அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கணுன்னா சீக்கிரமாக வதங்கிரும். வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த புதினா பேஸ்ட்டை இதோடு சேர்த்துடலாம். புதினா பேஸ்ட்டில் நம்ம இஞ்சி வெள்ளைப்பூண்டெல்லாம் பச்சையாக சேர்த்துருக்கனால அதை நல்லா வதக்காட்டி பச்சை வாசனை அடிக்கும். அதனால் புதினா பேஸ்ட்டை நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்குனதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவு தண்ணி சேர்க்கணும். 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 1/2 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். நான் அந்த மிக்ஸி ஜாரையும் லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியும் சேர்த்துருக்கேன்.
இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சு வச்சுருந்தோம் இல்லையா அந்த பாஸ்மதி ரைஸை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு வேணும்னா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை மூடி வச்சு ஒரு விசிலுக்கு நீங்கள் ப்ரெஷர் குக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நல்ல ஆவி வந்ததுக்கப்புறமா விசில் போட்டு சிம்மில் ஒரு 7-8 நிமிஷம் வச்சிங்கன்னா பாஸ்மதி ரைஸ் நல்லா உதிரி உதிரியாக ரெடி ஆயிரும். சூப்பரான புதினா பிரியாணி அல்லது புதினா ரைஸ் நல்ல வாசனையாகவும் புத்துணர்ச்சியாகவும் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை உருளைக்கிழங்கு வறுவல், காலிஃப்ளவர் வறுவல் இது கூடலாம் சர்வ் பண்ணலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஈஸியான பிசிபலாபாத். நார்மலாக பிசிபலாபாத்னாவே மசாலாலாம் வறுத்து அரைச்சி அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க, இது ஒரு ஈஸியான மெத்தட். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதை செய்கிறதுக்கு நான் 3 பருப்பையுமே யூஸ் பண்ண போகிறேன். இந்த டம்ளரில் 1 டம்ளர் அரிசிக்கு அதில் 1/4 டம்ளர் கடலைப்பருப்பு, 1/4 டம்ளர் துவரம்பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பு, இது எல்லாத்தையுமே நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். நீங்கள் இப்போ காலையில் செய்ய போகிறீங்கன்னா நைட்டே கூட ஊற வச்சிடலாம். அப்படி ஊற வைக்க மறந்துட்டிங்கன்னா பரவாயில்லைங்க, 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிங்கன்னா கூட நல்லா தான் இருக்கும். ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க. இதில் 1 டேபிள்ஸ்பூன் நெய்யும் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெயும் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரிச்சாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெறும் நெய் மட்டும் கூட ஆட் பண்ணிக்கலாம், அப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதில் 1 சின்ன துண்டு பட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக ஒரிஜினல் ரெசிபியில் அவங்க 1/4 டீஸ்பூன் பட்டைத்தூள் ஆட் பண்ண சொன்னாங்க, ஆனால் நிறைய பேர்ட்ட பட்டைத்தூள்லாம் வீட்டில் அவைலபிலிட்டி இருக்காது அப்படின்றனால நான் பட்டை ஆட் பண்ணி காட்டுறேன். பட்டை லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறமா அதில் 10 சின்ன வெங்காயத்தை நான் 2 நறுக்கி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே போட்டுடலாம், கொஞ்சம் அதிலே பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி 2-3 நறுக்கி போட்டுக்கோங்க. போட்டுட்டு வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் அதை வதக்கிக்கோங்க. ரொம்ப வந்து கோல்டன் ப்ரௌன் கலர்லலாம் ஆகணும்னு அவசியம் இல்லைங்க, ஓரளவு டிரான்ஸ்பரண்ட் ஆச்சுனாவே போதும். வெங்காயம் வதங்குறப்பவே அதில் 3 பச்சை மிளகாவை கீறி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் இந்த மாதிரி நல்லா கண்ணாடி மாதிரி ஆனதுக்கப்புறமா 1 மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்ன பீசஸாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தக்காளி நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் அதை வதக்கிக்கோங்க. வெங்காயம் சீக்கிரமாக வதங்குறதுக்காக அதில் கொஞ்சமாக உப்பு, அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிருச்சு, நம்ம ஊற வச்சு வச்சுருந்தோம் இல்லையா அந்த பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1/2 கப்பு அதாவது 1 டம்ளருக்கு 1/2 மடங்கு வந்து தண்ணி ஊற்றணும். இப்போ 1/2 டம்ளர் தண்ணி வந்து நான் இதில் ஊற்றி 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா பருப்பு நல்லா ஊறினால 2 விசில்லே பருப்பு நல்லா வெந்துடும். அப்புறம் திரும்ப அரிசி சேர்த்து வேற நம்ம வேக வைக்க போகிறோம், அதனால் 1 இல்லைன்னா 2 விசில் விட்டுக்கோங்க. 2 விசில் வந்ததுக்கப்புறமா நல்லா ப்ரெஷர் இறங்கினதும் நான் இதை ஓப்பன் பண்ணிட்டேன். பருப்புலாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் நாம் காயெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 முருங்கைக்காய், 1 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு, அப்புறம் 1 கேரட்டில் சின்ன கேரட் இருக்கனால 1 கேரட் எடுத்திருக்கேன். பெரிய கேரட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் பாதி எடுத்துக்கோங்க. அதெல்லாம் இப்படி நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். காயெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நாம் மசாலா பவுடர்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். எப்பயுமே பிசிபலா பார்த்துக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் மசாலா அரைப்பாங்க, இது வந்து ஈஸியான ஸ்டைல் அப்படின்றனால நம்ம வீட்டில் இருக்க மசாலா பவுடர்ஸவே ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் சோம்புத்தூள், இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இதில் தேவையானலாம் உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து நான் 1 டம்ளர் அரிசியை நல்லா தண்ணியில் கழுவிட்டு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு வச்சுருக்கேன், அதை இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம், 3-4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் ஏற்கனவே பருப்பு சேர்த்த தண்ணி இருந்துச்சுன்னா நீங்கள் 3 டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லாமல் பருப்பு சேர்த்த தண்ணி எல்லாமே வற்றி இருந்துச்சுன்னா 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன்.
இப்போ இதில் கொஞ்சமாக புளிப்புக்காக ஒரு சின்ன துண்டு புளி அதை சேர்த்துட்டு ஒரு பிடி அளவு கொத்தமல்லியை சின்ன சின்ன பீசஸாக நறுக்கி இதோடு சேர்த்துட்டு ஒரு 6-7 விசில் நல்லா கொலைய வேகிற மாதிரி விசில் விட்டு எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான ஈஸியான பிசிபிலாபாத் தயாராயிரும். கடைசியாக இதில் கொஞ்சம் நெய் சேர்த்துட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ஈஸி பிசிபிலாபாத் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஹெல்தியான கருவேப்பிலை சாதம். இந்த கருவேப்பிலை சாதம் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவு வெள்ளை எள்ளு, 4-5 மிளகு, 4 வரமிளகாய், காரமான மிளகாய் வந்தால் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா பருப்பெல்லாம் பொன்னிறம் மாற வரைக்கும் அதை நல்லா வறுத்துக்கோங்க. தீஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க, லோ ஃப்ளேமில் வச்சே நல்லா வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பருப்பெல்லாம் பொன்னிறம் ஆனதுக்கப்புறமா இதில் ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க. ரொம்ப கம்மியாகவே சேர்த்துக்கோங்க, ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப புளிப்பாயிரும். இது கூடவே 1 கப் அளவு கருவேப்பிலையை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அதை வந்து காய வச்சிட்டேன். ஏன்னா ரொம்ப ஈரமாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதக்கிக்கோங்க. கருவேப்பிலெல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகி மொறு மொறுன்னு ஆற வரைக்கும் வதக்கிக்கோங்க. கருவேப்பிலெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் 1/8 டீஸ்பூன் அளவு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆற வச்சிடலாம். இப்போ கருவேப்பிலெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்து இதை அரைச்சி எடுத்துடலாம். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை, பவுடர் அரைச்சாவே போதும். பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் அளவு வேக வச்ச சாதம் எடுத்திருக்கேன். வேக வச்சதுக்கப்புறமா 1 கப் அளவு இந்த சாதத்தை எப்பயுமே உதிரி உதிரியாக வடிச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து கருவேப்பிலை சாதம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இதை நல்லா ஒரு தட்டில் ஆற வச்சுருங்க. சூடாக இருக்கப்போ இது பண்ணக்கூடாது. இப்போ கருவேப்பிலை சாதம் எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். தாளிக்கிறதுக்கு அதே கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 2 வரமிளகாய் இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். அந்த கிளிப்பிங் மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. நான் சைடில் வந்து எவ்வளவு எந்தெந்த அளவு அப்படின்னு எழுதிடுறேன், பார்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அப்புறம் இதில் நம்ம வடித்து ஆற வச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சாதத்தை இதோடவே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மெதுவாக கலந்துக்கோங்க, சாதம் உடஞ்சிடாமல் கலந்துட்டு. நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த கருவேப்பிலை பொடி, அது உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. முழுசாக கூட சேர்த்துக்கலாம், கரெக்டான அளவில் தான் இருக்கும். அப்படி இல்லை உங்களுக்கு ரொம்ப வேணாம், கொஞ்சம் கம்மியாக இருந்தால் போதும் அப்படின்னா 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. பார்த்தீங்களா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. நான் எல்லா பொடியுமே சேர்த்து கலந்துட்டேங்க. சாதத்தை கலக்கிறப்ப மட்டும் உடஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. ஹெல்தியான கருவேப்பிலை சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் பேஸாக இருக்கக்கூடிய சீரக சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த சீரக சாதம் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். 1 டீஸ்பூன் அளவு சீரகம், 1 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 2 பிரியாணி இலை, 4-5 முந்திரி பருப்பு. முந்திரி பருப்பு வந்து ஆப்ஷனல் தாங்க, வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அதை விட்டுடலாம். அப்புறம் இது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் அளவு பாஸ்மதி அரிசியை நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஜீரா ரைஸை நான் இன்றைக்கி குக்கரில் எப்படி பண்ணுறதுன்னு தான் காட்ட போகிறேன். மொத்தமே இந்த ரைஸ் பண்ணுறதுக்கு 10 நிமிஷம்தாங்க ஆகும். அவ்வளோ ஈஸியான ரெசிபி. என்னைக்காச்சும் நீங்கள் வந்து கிச்சனில் கம்மியான நேரம் செலவழிக்கணும்னு நினச்சிங்கன்னா அன்றைக்கி இந்த ரைஸை நீங்கள் வீட்டில் செய்யலாம். இப்போ இது பண்ணுறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா இன்க்ரீடியண்ட்டையுமே சேர்த்துக்கலாம். சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், முந்திரி பருப்பு, பிரியாணி இலை எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்க போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆப்ஷனல் தாங்க, அது சேர்த்திங்கன்னா நல்ல ஃப்ளேவராக இருக்கும். அதனால தான் நான் அதை சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா அதில் நாம்
ரெண்டு பச்சை மிளகாவும் நம்ம எடுத்து வச்சுருக்க பாஸ்மதி அரிசியையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அரிசியில் இருக்க தண்ணியெலாம் போகிற மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. அப்படி பண்ணுறனால பாஸ்மதி அரிசி வந்து நல்லா உதிரு உதிராக வரும். அரிசியை நல்லா வறுத்ததுக்கப்புறமா நான் இங்கே வந்து தண்ணி கொதிக்க வச்சு வச்சுருக்கேன். 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி, அதை வந்து இதில் சேர்த்துக்க போகிறோம். நல்லா கொதிக்கிற தண்ணியை சேர்த்துக்கோங்க, அப்போ தான் வந்து பாஸ்மதி அரிசி நல்லா உதிரி உதிரியாக வரும். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா மூடி வச்சிடலாம். இப்போ வந்து தண்ணியெலாம் நல்லா கொதிச்சிருச்சு, மூடி வச்சுட்டு குக்கர்லேருந்து நல்லா ஆவி வந்ததுக்கப்புறமா விசில் போட்டு சிம்மில் வச்சு 7 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக பாஸ்மதி அரிசியெலாம் வெந்திருக்கும். அப்படி இல்லை உங்களுக்கு கொஞ்சம் சாஃப்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் 2 நிமிஷம் விட்டு எடுத்துடலாம். நான் 7 நிமிஷம் விட்டுருக்கேன். இப்போ 7 நிமிஷத்துக்கு அப்புறமா ப்ரெஷர்லாம் நல்லா இறங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிட்டேன். பார்த்திங்களா, பாஸ்மதி அரிசிலாம் நல்லா வெந்து உதிரி உதிரியாக இருக்குது. ஜீரா ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிளைன் பிரியாணி. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1 கப் அளவு பாஸ்மதி ரைஸ் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் 20-25 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கரில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள்ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணி நல்லா ரிச்சாக வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 3 டேபிள்ஸ்பூன் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் வாசனை பொருட்கள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 பிரியாணி இலை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசு. கல்பாசு வந்து ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. கல்பாசு ஆட் பண்ணிங்கன்னா ஸ்மெல் வந்து ரொம்ப சூப்பராக வரும். 1 நட்சத்திர சோம்பு, அதாவது அன்னாசிப்பூ, 1 டீஸ்பூன் அளவு சோம்பு. இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அதில் 1 பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்து கூடவே 2 பச்சை மிளகாவை கீறி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வர வரைக்கும் வதக்கிக்கணும். வெங்காயம் பொன்னிறம் ஆனதுக்கப்புறமா அதில் 1 கால் கப் அளவு வறுத்த வேர்க்கடலையை ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. இதே இது நீங்கள் வறுக்காத வேர்க்கடலை யூஸ் பண்ணிங்கன்னா அதை முதலே எண்ணெயில் வறுத்தரணும். அதனால் வாசனை பொருட்கள்லாம் போடுறோம் இல்லையா, அப்போவே போட்டு வறுத்துக்கோங்க. இது வறுத்த வேர்க்கடலைன்றனால நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வேர்க்கடலைக்கு பதிலாக நீங்கள் வந்து முந்திரி பருப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. 1 நிமிஷம் வதக்கினா போதும், பச்சை வாசனையெல்லாம் போயிடும். அடுத்து 1 மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்ன பீசஸாக நறுக்கி இதோட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வேறதுக்காண்டி அதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா அதில் நாம் மசாலா பவுடர்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள். இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதை வதக்கிக்கோங்க. அடுத்து இதில் 1 கைப்பிடி அளவு மல்லியும் புதினாவும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் கொஞ்சமாக புளிப்பு காண்டி நான் 1/2 டேபிள்ஸ்பூன் வந்து தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து எலுமிச்சம்பழ சாறு கூட புளிஞ்சு விட்டுக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 கப் அளவு தண்ணி சேர்க்கணும். 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு
நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா தான் நம்ம அரிசியை ஆட் பண்ணணும். நம்ம ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த பாஸ்மதி ரைஸை தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் ஆட்லாம். அரிசியை ஆட் பண்ணிவிட்டு மசாலா எல்லா சைடும் போகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப அழுத்தி கிண்டக்கூடாது, ஏன்னா நம்ம அழுத்தி கிண்ணோன்னா அரிசி வந்து உடஞ்சிரும். அதனால் மேலோட்டமாக கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டு ஆல்ரெடி நம்ம தயிர் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு புளி கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா எலுமிச்சம்பழம் ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா அதை விட்டுறலாம். நான் ஒரு சும்மா ஒரு ஹாஃப் டீஸ்பூன் எலுமிச்சம்பழம் தான் புரிஞ்சு விட்றேன். இப்போ மூடி வச்சு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டு விசில் விட்டாச்சு, ப்ரெஷர்லாம் நல்லா அடங்கிருச்சு. இப்போ நான் குக்கரை ஓப்பன் பண்ணிட்டேன். பார்த்தீங்களா அரிசி எவ்வளோ நீல நீளமாக நல்லா உதிரி உதிரியாக பிரியாணி ரெடி ஆகிருக்குங்க. கடைசியாக சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அரை டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இப்போ நம்ம குஸ்கா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது முட்டை பிரியாணி. ஃபஸ்ட்டு அதுக்கு முட்டையை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு மூணு முட்டையை பேன் இல்லைனா ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணி வேக வச்சு ரெண்டாக வெட்டி வச்சுக்கோங்க. இப்போ இந்த முட்டைக்கு எப்படி மசாலா ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு, கரம் மசாலா அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 30 செகண்டுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா அந்த முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே லோ ஃப்ளேமில் வச்சு மசாலாலாம் ஆட் பண்ணுங்கள், இல்லைனா தீஞ்சிரும். தீஞ்சிருச்சுன்னா கசக்க ஆரம்பிச்சிடும் மசாலா. இப்போ முட்டையோட மேலேலாம் சீரகத்தூளும் பெப்பரும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து இன்னும் வந்து எக்குக்கு டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ ரெண்டு சைடுமே நல்லா வதக்கிக்கணும். முட்டையை திருப்புறப்ப பார்த்து திருப்புங்க. மஞ்சள் கரு வெளியில் வந்துருச்சுன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. அதனால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்கன்னா ஒரு கரண்டியும் ஒரு ஸ்பூனும் வச்சு கூட திருப்பிக்கலாம். இப்போ நம்ம முட்டையோட வறுவல் ரெடி ஆயிடுச்சு. அதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. இப்போ அதே எண்ணெயிலேயே நம்ம ஒரு பச்சை முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். எக்கு வந்து நிறையா போட்டு சாப்பிட பிடிக்கும்னா இன்னும் ஒரு முட்டை கூட ஆட் பண்ணி நீங்கள் பொடிமாஸ் பண்ணிக்கலாம். எக்கு வந்து சட்டிலெலாம் ஒட்டாமல் வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து அந்த வறுவலோட சேர்த்து வச்சிடலாம். இப்போ அடுத்து பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ரெண்டு ப்ரிப்ரேஷன் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 2 இன்ச் அளவு இஞ்சி, ஒரு 4 வெள்ளைப்பூண்டு, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லியும் புதினாவும் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எடுத்து வச்சுருக்கிறதுல பாதி அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நாம் அரைச்சி எடுத்துடலாம். நம்மளோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா பிரியாணி இலை, 1 அன்னாசிப்பூ, 2 இன்ச் அளவு பட்டை, கல்பாசு ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க, 2 கிராம்பு, முந்திரி 1-7 ஆட் பண்ணிக்கோங்க, 1 ஏலக்காய். இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு முந்திரி வந்து கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. கல்பாசு வந்து ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணுங்கள், இல்லைனா அதோடய வாசனை வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா நம்மளால் சாப்பிட முடியாது. கல்பாசு இல்லாதவங்க அதை விட்டுறலாம். அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக நறுக்கி இதோடு ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் ஆற வரைக்கும் அதை வதக்கிக்கணும். அப்போ தான் பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட்டாக வரும். வெங்காயம் ப்ரௌன் கலரில் ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதை ஆட் பண்ணிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதை நம்ம நல்லா வதக்கிக்கணும். நம்ம இந்த எக் பிரியாணியில் தக்காளி ஆட் பண்ண போகிறதில்ல, அதனால் அடுத்து கொத்தமல்லியையும்
புதினாவையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி புதினாவில் நம்ம அரைக்கிறப்ப பாதி சேர்த்துருப்போம், மீதி பாதியை இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இதில் நம்ம மசாலா பவுடர்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள்ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன். அடுத்து பிரியாணிக்கு கலர் கொடுக்கறதுக்காக மல்லித்தூள் 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா அதில் நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். 3 டேபிள்ஸ்பூன் அளவு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம தக்காளி ஆட் பண்ணலையா, அதனால தயிர் வந்து 3 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இதே இது நீங்கள் ஒரு தக்காளி ஆட் பண்ணிங்கன்னா 1 டேபிள்ஸ்பூன் மட்டும் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் ஆட் பண்ணதுக்கப்புறமா அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் இப்போ குடிச்சு பார்த்துட்டு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு 1 கப் பிரியாணி அரிசிக்கு 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணணும். இப்போ 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அரிசியை ஆட் பண்ணணும். தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சு வச்சுருந்தோம் இல்லையா பாஸ்மதி ரைஸ், அதை ஆட் பண்ணிக்கலாம். அரிசியை ஆட் பண்ணிவிட்டு மசாலா அரிசியில் எல்லா சைடும் போகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப அழுத்தி பண்ணிடாதீங்க, அரிசி வந்து உடஞ்சிரும். இப்போ மூடி வச்சு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 2 விசில் விட்டதுக்கப்புறமா நல்லா ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ பிரியாணி நல்லா நீல நீளமாக உதிரி உதிரியாக வந்திருக்கு. நம்மளோட எக் பிரியாணிக்கு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த எக்கை சேர்த்துட்டோன்னா எக் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பிரியாணி இன்னும் டேஸ்ட்டாக வரணும்னு நினச்சிங்கன்னா பொடிமாஸ் முட்டை ஆட் பண்ணுறோம் இல்லையா அது கொஞ்சம் நிறையா ஆட் பண்ணிக்கோங்க. 2-3 எக்கு கூட சேர்த்து நீங்கள் பொடிமாஸ் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி பார்த்த 7 ரெசிபீஸும் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்லாம் காத்துட்ருக்கு. இது வந்து part 1 மட்டும்தாங்க. part 2 வந்து கண்டிப்பாக இன்னும் கூடிய சீக்கிரத்தில் நான் அப்லோட் பண்ணுவேன். அது அப்லோட் பண்ணிட்டேன்னா அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன். அப்படி இல்லைனா நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்துடும். இப்போ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தியோனிலா பிரதீப். தேங்க்யூ.